ஜோசப் கோவை சிந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம யோஜிடி 2.0 சீசன் அப்டேட் அண்ட் மினி கேம் சர்வரோட அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ள போகிறக்கூடிய மறக்காம அந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. அண்ட் டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிடுங்க, அப்போ தான் எஸ்எம்பி விளாட முடியும். வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் கோர்ட்டு தான் பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம கோர்ட் ஹவுஸே, ரொம்ப பெருசாக கட்டியிருக்கோம் பார்த்தீங்களா. அவ்வளோக்கா கேஸ் வரதில்ல, அதனால தான் இப்போதைக்கு சின்னதாக ஒரு பில்டிங் கட்டியிருக்கோம். இதை யார் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பில்டர்ஸ் தான், கிரண்தாஸ் அப்படிங்கிறவர் தான் இதை வந்து கட்டினாரு. இங்கே பாருங்கள், ஜட்ஜெல்லாம் வந்து உட்கார்க்கு இடம், லாயர்ஸ்க்கெல்லாம் இடம் இருக்குது. இங்கே இப்போதைக்கு யார் ஜட்ஜாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா யாருமே கிடையாது, எல்லோரும் எம்சி ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்கூல் முடித்து லாயருக்கு படித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டில் வந்து ஜட்ஜாகி உங்களுக்காக வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்க போகுது எஜுகேஷனு. மற்றபடி போலீஸ்க்கெலாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குன்னு வச்சுங்களேன். லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம இதே மாதிரி ஒரு பில்டிங் கட்டியிருந்தோம், அது பார்த்திங்கன்னா பிகேஎஃப்க்கு. அங்கே பார்த்திங்கன்னா ப்ரிசன் செல் இருக்கும், பட் போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டாக்குமெண்ட் வைக்கிற ரூம் மட்டும்தான் நாங்கள் வச்சிருக்கோம். ஏன்னா கோர்ட்டோட டாக்குமெண்ட்டையும் நாங்கள் இங்கே தான் கொண்டு வந்து வைக்கணும். அந்த பில்டிங் ரொம்பவே சின்னதாக இருக்கு இல்லையா, ஸோ அதனால் இங்கே பார்த்திங்கன்னா டாப் ஃப்ளோர் இருக்குல்ல அதில் ஃபுல்லாக சல்க்கராக அடுக்கி வச்சிட்டோம். ஏன்னா அங்கே வர கேஸ் ஃபைலெல்லாம் வந்து நாங்கள் இங்கே தான் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் எத்தனை சல்க்கரை கொண்டு வந்து அடுக்கி வச்சிருக்கோம் அப்படின்ட்டு. அப்போ போலீஸ்னால் அரெஸ்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களாலையும் அரெஸ்ட் பண்ண முடியும், பட் அவங்க அரெஸ்ட் பண்ணுறவங்க பிகேஎஃப்ஓட ஜெயிலுக்கு தான் போவாங்க, இங்கே வந்து யாருமே வர மாட்டாங்க. ஏன்னா இந்த இடத்த ஃபுல்லாகவே நம்ம டாக்குமெண்ட் வைக்கிற ரூமாக தானே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபியூச்சர் போலீஸ் இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் பாட்டுக்கு நான் அரெஸ்ட் பண்ண அவன் காணோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, அவங்க டைரெக்டாக பக்கத்தில் இருக்கிற பிகேஎஃப் ஜெயிலுக்கு தான் போவாங்க. அண்ட் இந்த பில்டெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா அந்த லைக்கை போட்டுவிடுங்க. அண்ட் இதை யார் கட்டினாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுவும் நம்ம கவர்மெண்ட் பில்டரு, அவர் வார்டன், போலீஸ் ஸ்டேஷனோட வார்டனு. அவரோட பேர் பார்த்தீங்கன்னா யோகனேஷ், அவர் தான் வந்து இந்த பில்டிங்கை கட்டினார். அண்ட் இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் எலெக்ஷன் S2.0 பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் சண்டே பிரசிடென்ட் எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நீங்கள் வந்து எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்னா 50,000 பே பண்ணிட்டு நீங்கள் வந்து எலெக்ஷனில் நின்றுக்கலாம். அண்ட் டிஸ்கார்டில் நீங்கள் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் எலெக்ஷனில் நிற்க முடியும். ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மெலாம் அங்கே தான் நீங்கள் ஃபில் பண்ணும். நம்ம அடுத்து பார்க்க போகிற அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா ப்ளக்இன் அப்டேட்ஸ். நம்ம புதுசாக ஆட் பண்ணியிருக்க ப்ளக்இனோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண பண்ண உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எபிலிட்டிஸ் அண்ட் ஹார்ட்ஸ் எல்லாம் வந்து அன்லாக் ஆகிட்டே போகும். இப்போ பாருங்கள், எனக்கு 22 ஹார்ட் இருக்குது, 22 ஹார்ட்டாக மைன்கிராஃப்ட்டில் 20 ஹார்ட்டு தானே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ளக்இன் அப்படி தான் ஒர்க் ஆகுது. நீங்கள் அதிகமாக விளாட விளாட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பவர் சார்ஜ் ஆகிட்டே போகும். கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முழு சூப்பர் மேனாகவே மாறிடுவீங்க. 10 பேர் வந்தாலும் நீங்கள் போட்டு தள்ளிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபார்மிங் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த ஹோ வச்சுட்டு. என்னோட லெவல் பார்த்தீங்கன்னா 5 போயிடுச்சு, எனக்கு ஒரு ஹார்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க. பாருங்கள் எனக்கு ஒரு ஹார்ட் ஆட் ஆயிருக்கு பார்த்தீங்களா. இதே மாதிரி எல்லாத்துக்குமே வரும். இது எதுக்காக இந்த ப்ளக்இன் ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் காசு சேர்த்து வச்சுக்கிட்டு விளாடவே மாட்டுறாங்க. ஸோ இது நல்லா கிரைண்ட் பண்ணி சர்வரில் விளாட்றவங்களுக்காகவே இந்த ப்ளக்இன். அவங்க காசு வச்சுருந்தா மட்டும் அவங்களுக்கு ஹார்ட் கிடைக்காது, அவங்க விளாண்டா மட்டும்தான் அவங்களுக்கு எபிலிட்டிஸ் அண்ட் ஹார்ட்ஸ் எல்லாம் அன்லாக் ஆகும். அதை எய்ம் பண்ணி தான் இந்த ப்ளக்இன் நாங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் மரத்தை உடைக்கும் போது எனக்கு எக்ஸ்பி அதிகமாகுது. அந்த லெவலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட லெவலை வந்து நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா ஸ்லாஷ் ஸ்கில்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களோட லெவலை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள், எனக்கு ரிவார்ட்ஸ் அப்படின்னு போட்டுக்கிட்டு ஏதோ புதுசாக ஆப்ஷனெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுதான் ஸ்கில்ஸு. இதில் ஃபார்மிங், அப்புறம் பார்த்திங்கன்னா மைனிங், அப்புறம் ட்ரீ கட் பண்ணுறது, ஏரோ, ஃபிஷிங் எல்லாமே ஒரு ஸ்கில்லு தான். ஒவ்வொரு ஸ்கில்லுக்கும் மேக்ஸிமம் 97 லெவல்ஸ் இருக்கும். நீங்கள் ஒன்றொன்னே முடிக்க முடிக்க அதாவது லெவலப் ஆகிக்கிட்டே போகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு புது புது எபிலிட்டிஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிக்கிட்டே இருக்கும். அண்ட் இதில் லீடர் போர்ட்ஸும் இருக்குது. அந்த லீடர் போர்டை பேஸ் பண்ணி மந்த்லி ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எலைட்ரா கிவ் அவே கொடுக்கலாம், இல்லைனா ஸ்பானர் கிவ் அவே கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஸ்கில்ஸ் ஜிஓஐக்குள்ளே போனாலே உங்களோட லெவல்ஸ் அண்ட் அதோட பவர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், 14th லெவல் போனால் எக்ஸ்ட்ரா ஹார்ட்டு, ரீஜெனரேஷன் என்னென்னமோ கொடுக்குறாங்க. இதே மாதிரி நீங்கள் மேக்ஸிமம் லெவலுக்கு போனால் அதுக்கான பவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு வச்சுங்களேன். இது வந்து ஸ்கில்ஸ் டாப்னு போட்டால் top 10 லீடர் போர்டு வரும்னு சொன்னேன் இல்லையா. இங்கே பாருங்கள், இவர் தான் ஃபஸ்ட் இருக்கார், 44 பாயிண்ட்டாக. அவருக்கு மேபி வந்து எலைட்ரா கிடைக்கலாம், இல்லை அவர் விளாடாமட்டால் வேறு யாராச்சும் கிடைக்கலாம். இப்போ 2 நாள் ஆச்சு இந்த ப்ளக்இன் ஆட் பண்ணி. இந்த 2 நாளில் பார்த்தீங்கன்னா இவங்களாம் தான் top 10 இருக்காங்க. இதில் நீங்கள் top 10 வரணும் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஸ்லாஷ் ஸ்கில்ஸ் போட்டுக்கிட்டு உங்களோட ஸ்கில்ஸை செக் பண்ணி ஒன்றொன்றா இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா உங்களோட நேமும் லீடர் போர்டில் வந்துடும். அண்ட் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் அதை சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் மாடரேட்டர்கிட்ட இல்லைனா என்கிட்ட 20K நீங்கள் பே பண்ணிட்டு உங்கள் புக்கை மைன்கிராஃப்ட்குள்ளே வாங்கிக்கலாம். ஓகே, இன் கேமில் வாங்கிக்கலாம். அண்ட் உங்களோட எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கேமில் நடக்காது, அது டிஸ்கார்டில் தான் நடக்கும். நீங்கள் எக்ஸாம் எழுதணும்னா டிஸ்கார்டு வந்துட்டு எம்சி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுங்கிற அந்த ரோலை வாங்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம் அப்ளிகேஷன்ட்டு.
அதில் போயிட்டு தான் நீங்கள் எக்ஸாம் எழுதணும். அதுவும் எப்படி நான் காட்டிடுறேன். ஓகே, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அது தெரியவே கிடையாது. ஸோ அதை வந்து நான் டீட்டெயிலாக இப்போ டிஸ்கார்டு ஓப்பன் பண்ணி அது எங்கே போய் கிளிக் பண்ணுவோம், அது எப்படி உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் அந்த பாட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறோம். ஓகே, நான் இதான் நம்ம டிஸ்கார்ட் பேஜ் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அப்ளை அண்ட் ஹெல்ப் அப்படின்னு இருக்கும், அதில் வந்து அப்ளைன்னு ஒரு பாட் இருக்கும், அதில் அப்ளையை கிளிக் பண்ணிக்கிட்டு எக்ஸாம் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஎம் வரும். ஓகே, டைரக்ட் மெசேஜ் வரும், அந்த மெசேஜில் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறீங்களான்னு கேட்கும். எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 க்வெஸ்டின்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகே, இங்கே பாருங்கள், ஹூ இஸ் த என்டர் மேன்ஸ் கமாண்டர் அப்படின்னு ஒரு க்வெஸ்டின் இருக்கு இல்லையா, இதுக்கு நீங்கள் ஆன்சரை டைப் பண்ணி சென்டுன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த க்வெஸ்டின் வரும். இதே மாதிரி 10 க்வெஸ்டின் இருக்கும். ஓகே, நான் மற்ற க்வெஸ்டின்லாம் ரிவீல் பண்ணல, சீக்ரெட்டு. இதுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா எங்களுக்கு அந்த மெசேஜ் வந்துடும், அதை நாங்கள் பார்த்துட்டு ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சுன்னா நாங்கள் அக்செப்ட் பண்ணிடுவோம், நீங்கள் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ரோல் வந்துடும். ஓகே, இப்படி தான் வந்து நம்ம ஸ்கூல் ஒர்க் ஆகுது, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் கைஸ் நம்ம நியூ மினி கேம் சர்வர். இந்த சர்வருக்கு என்ன பேர் வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கர் செம்சி. இது வந்து ஹைவ் மாதிரியே ஒரு குட்டி சர்வர்னு வச்சுங்களேன், தமிழ்நாட்டோட ஹைவே. இதில் என்னென்ன கேம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பிவிபி, பெட் வார், சீப் குவிஸ்ட் அண்ட் பெயிண்ட் பால், பார்க்கோர், அந்த மாதிரி நிறையா கேம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லீடர் போர்ட்ஸ் அண்ட் டாப் பிளேயர்ஸோட ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருப்பாங்க. பொருட்டோ அப்படிங்கிறவர் தான் டாப்பில் இருக்கிறாரு. ஸோ அவரோட ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் வச்சு விட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், எல்லாத்துக்கும் ஸ்கோர் போர்டு இருக்குது. வீக்லி வீக்லி இங்கே வந்து நம்ம டிஸ்கார்டில் வந்து டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. 2.0 நீங்கள் பே பண்ணிட்டு இங்கே விளாண்டு நீங்கள் காசு ஏர்ன் பண்ணலாம். இன்க்ளூடிங் இன்றைக்கி கூட ஒரு டோர்னமெண்ட் இருக்குது பெயிண்ட் பாலில். இங்கே பாருங்கள், டாப் 10 பிளேயர்ஸு, டாப் 3 பிளேயர்ஸு, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே பாட் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா உங்களோட பேர் அங்கே ஆட்டோமேட்டிக்காக போய் அப்டேட் ஆயிரும். இது பார்க்குறக்கே வேறு லெவல் இருக்கு இல்லையா. லாஸ்ட் மந்த்தே நான் சொல்லியிருந்தேன் ஒரு சர்வர் கொண்டு வர போகிறோம் அப்படின்ட்டு, அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பக் ஆயிடுச்சு. அண்ட் இது புதுசாக ரெடி பண்ண சர்வர். அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கேம் என்னென்னு பார்த்திங்கன்னா சீப் குவிஸ்ட். மற்ற கேமெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான கேமு. இதில் அப்படி என்னடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆடு திருடிட்டு ஓடணும், அதுதான் இந்த கேமு. ஆடு பார்த்தீங்கன்னா சென்டரில் ஸ்பான் ஆகும், அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு போயிட்டு உங்களோட இடத்துல விடணும். கேமோட எண்ணில் யாருக்கிட்ட நிறைய ஆடு இருக்கோ அந்த டீம் தான் வின்னு. அதை எப்படி பிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஷேடில் இருக்கு இல்லையா, அதை ஹோல்டு பண்ணி ஆட்டு மேலே கிளிக் பண்ணோம்னு வச்சுங்களா, அது உங்கள் தலைக்கு மேலே வந்துடும். அந்த ஆட்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் டீம் பேஸுக்கு போயிட்டு அங்கே ட்ராப் பண்ணும். இருங்க, நம்ம ஒரு ஆட்டை எடுத்து அது எப்படி வருது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, மற்றவங்களாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே பாருங்கள், அவங்க தலை மேலே ஆட்டை வச்சு கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி நீங்கள் அவங்களோட ஆட்டையும் போய் தூக்கிட்டு வரலாம் வீட்டில். இங்கே பாருங்கள், நம்ம ஒன்று கிளிக் பண்ணிட்டோம், நம்மக்கிட்ட ஒரு ஷீப் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு போய் இதுதான் நம்ம டீமோட பேஸ். ஓகே, இதில் கிளிக் பண்ணால் அந்த ஆடு வந்து கீழே இறங்கி அது ப்ளூ கலராக மாறிடும். இங்கே சென்டரில் ஸ்பான் ஆகிக்கிட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா போனஸ் பாயிண்ட் ஆடு. இது ஒரு ஆட்டை பிடிச்சாலே 3 பாயிண்ட்டு அப்படின்னு அர்த்தம். சைடில் பாருங்கள், எந்தெந்த டீம் எவ்வளோ ஆடு பிடிச்சிருக்காங்க அப்படின்னு அந்த பாயிண்ட்ஸ் வந்து காட்டிக்கிட்டு இருக்கும். இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரில, அது வந்து உங்களுக்கு காட்டில் எனக்கு தெரிஞ்சு 10 நிமிஷம் நினைக்கிறேன் ஒரு மேட்ச்சு. அந்த எண்ட் ஆஃப் த மேட்ச்சில் வந்து யாருக்கிட்ட அதிக ஆர்டர் இருக்கோ அவங்க தான் வின்னு. இது கொஞ்சம் வித்தியாசமான கேம். இத்தனை நாள் நம்ம பெட் வார்ஸு, ஸ்கை வார்ஸு அதுவே பார்த்து போர் அடிச்சிருக்கோம் இல்லையா. இது பழைய காலத்து கேமு, ஹை பிக்சலில் இருந்தது. நாங்கள் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரைக்கர் எஸ்எம்சியில் இதை வந்து கொண்டு வந்திருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. அந்த ஐபி போட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். இதோட ஐபி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்பர்ஸில் தான் இருக்கும். அண்ட் டீ லான்ச்சர், கிராக்குடு, மைண்ட் கிராஃப்ட், எதிலிருந்து வேணாலும் நீங்கள் மினி கேம்ஸில் ஜாயின் பண்ணலாம். ஓகே, இந்த மேட்ச்சில் நம்ம தான் வின் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், வின் ஆனால் ஹார்ட்டெல்லாம் வருது பார்த்திங்கன்னா. நம்ம தலைக்கு மேலே ஹார்ட்டினெல்லாம் போயிட்டு பட்டாசெல்லாம் விட்டு பார்க்குறக்கே வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இதில் இருக்கிற இன்னொரு வித்தியாசமான கேம் என்னென்னு பார்த்திங்கன்னா பெயிண்ட் பால். இதுவும் ஒரு பழைய காலத்து கேம் தான். இந்த லாபியிலிருந்து வெளியே போகிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்லாஷ் எஸ்கியூ லீவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கிருந்து வெளியே போய் நீங்கள் லாபிக்கு வந்துடுவீங்க. அண்ட் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பால். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனால் லாபியில் இதுக்கு பேர் வந்து ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஏன்னா அதை க்ரியேட் பண்ண டெவலப்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் சைக்கு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு பேர் வச்சுட்ருப்பாங்க. அந்த பேருக்கு தகுந்த மாதிரி இது கொஞ்சம் ஷூட்டிங் கேம் தான் வைங்களேன். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு இது எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஸ்னோ பாலை வச்சு நீங்கள் எனிமி அட்டாக் பண்ணும், அவ்வளோதான். இது ஒரு மேப்பு, இது கூட ஒரு ஃப்ரீ ஃபயர் மேப் தான் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. நான் அந்த கேம் அதிகமாக விளாண்டதில்லை, அதனால் எனக்கு தெரியல. இங்கே பாருங்கள், நான் எனிமி அட்டாக் பண்ணான்னு வச்சிங்கன்னா அங்கே லைஃப்ஸ் காட்டிக்கிட்டு இருக்கும். ஓகே, சைடில் வந்து அவங்களுக்கு 30 லைஃபு, நம்ம டீமுக்கு பார்த்தீங்கன்னா 33 லைஃபு அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கு. அட் தி எண்டு யாருக்கிட்ட வந்து அதிக லைஃப் இருக்கோ அந்த டீம் வந்து வின் ஆயிரும். ஓகே, நீங்கள் கில்லு போட போட உங்களுக்கு அந்த கோல்டு நக்கெட் இருக்கு இல்லையா அவங்க இன்வென்ட்ரியில், அது வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை ஹோல்டு பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து லைஃப் வாங்கிக்கிட்டே இருக்கலாம். லைஃப் எப்படி வாங்குறதுன்னு கேட்டிங்கன்னா
இந்த வீட் இருக்கு இல்லையா, அதை ட்ராக் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு லைஃப் ஆட் ஆகிட்டே இருக்கும். இதே மாதிரி உங்கள் டீமில் இருக்கிற எல்லாத்துக்குமே அந்த ஆப்ஷன் காட்டிக்கிட்டு இருக்கும். நீங்கள் விளாடும் போது இதை வாங்கிட்டே இருக்கணும். இந்த டோர்னமெண்ட்டு தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் 6:00 வந்து நடக்கப்போகுது. இந்த வீடியோ நம்ம ப்ராபப்ளி ஒரு 4:45 போடுவோம். 6 மணிக்கு பார்த்திங்கன்னா மேட்ச் நடக்கும் இந்த சர்வரில். ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா டிஸ்கார்டில் போயிட்டுருக்கு. நீங்கள் இதில் டோர்னமெண்ட்டில் விளாடணும் அப்படின்னா நீங்கள் 2.0 பிளேயராக இருந்தால் மட்டும்தான் முடியும். இல்லைனா நீங்கள் சும்மா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஃபன்னுக்காக விளாண்டுக்கலாம். இந்த மேட்சும் நம்ம தான் வின் பண்ணிடுவோம் கைஸ். அங்கே பாருங்கள், 21 கில்லு நம்ம டீமில் பார்த்திங்கன்னா நம்ம ஒத்தால 21 பேரை காலி பண்ணியிருக்கோம். அண்ட் எனக்கு பிடிச்ச கேம் கைஸ். இதில் வந்து அதிகமாக ஹேக்கெல்லாம் போட முடியாது, சும்மா த்ரோ பண்ணுறதா இல்லையா, அதனாலேயே இது வந்து என்னோட ஃபேவரட் கேம் ஆயிடுச்சு. அண்ட் ஒரு முக்கியமான அப்டேட்டை சொல்ல மறந்துட்டோம் பார்த்திங்களா. லாஸ்ட் சீசன் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபார்மிங் பண்ணி 2.0 நிறையா காசு சம்பாதிச்சிருப்பீங்க. பட் இந்த சீசன் பார்த்திங்கன்னா ஃபார்மிங்கில் உங்களுக்கு காசே கிடைக்காது. அதே மாதிரி அயன் ஃபார்மில் இருந்தும் உங்களுக்கு அதிகமாக காசு கிடைக்காது. இந்த சீசன் எப்படி தான் காசு சேர்த்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நெதருக்கு தான் போயாகணும். நெதர்னாலே டேஞ்சரு, கொலை கொல்லைன்னு போட்டு தள்ளிடுவாங்க. பட் அங்கே தான் உங்களுக்கு காசு கிடைக்கும். அது என்ன பொருளில் கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா, பசால்ட் அண்ட் நெதர் கோட்ஸை நீங்கள் விற்றிங்கன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு 100 மடங்கு காசு கிடைக்கும். லாஸ்ட் சீசனை விட இந்த சீசன் உங்களுக்கு காசு சேர்த்துறது ஈஸி தான். பட் நீங்கள் நெதருக்குள்ளே போனால் மட்டும்தான் காசு கிடைக்கும். ஸோ நெதருக்குள்ளே போகும்போது ஒரு 4-5 டோட்டம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போய்க்கிங்க. ஓகே, அப்போ தான் நீங்கள் அங்கேருந்து தப்பிச்சு உயிரோட வர முடியும். அண்ட் இந்த வீடியோவில் கிவ் அவே கோடு இல்லையான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்குது. இந்த சீசனோட பேர் தான் இந்த கிவ் அவே கோடு. பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த கிரைசஸ். த கிரைசஸ்ங்கிறது யார் கமெண்ட்டில் ஃபஸ்ட்டாக போடுறீங்களோ அவங்களுக்கு தான் வந்து நம்ம 50,000 ரூபா கிவ் அவே கொடுக்க போகிறோம். அண்ட் உங்கள் கேம் டேகை வந்து மறக்காமல் போட்டு விட்ருங்க. டிஸ்கார்ட்லேருந்தான் நீங்கள் அங்கேயே வந்து சொல்லலாம். ஓகே, அண்ட் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பை பை, குட் நைட்.